சாப்பாடே கிடைக்காத மாதிரி இப்படி இருப்பாங்க. எதுக்கு வேற யாரும் பிடின்னு போயிடுறாங்களா? பட் நார்மலா சாப்பிடணும், சாப்பாடை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும். பிரியாணி ஒரு டேஸ்ட்னா இந்த சால்னா கூட குருமா ஊற்றும் போது இன்னும் டேஸ்டாக இருங்க. ஸ்பெஷல் முட்டை வீச்சு பரோட்டா வேற லெவல். பரோட்டாவும் இந்த சால்னாவும் செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரே ஒரு டைம் சாப்பிட்டாலையும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. ஏதோ வந்தமா சாப்பிட்டமான்னு போகக்கூடாது. சாப்பிட்டா வெந்திருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வயிறு வலிக்க தான் செய்யும். எனக்கும் வயிறு வலிக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, உங்களை விட்டுட்டு சாப்பிடணும்னு எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்குது. நான் என்ன சும்மா சாப்பிட்டு ஏதோ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீ சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. வந்து சாப்பிட்டு பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க, இந்த கடையில் நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த டிஷ் பேர், பரோட்டா பேர் என்னன்னா ஸ்பெஷல் முட்டை பரோட்டா. ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு ஒரு குருமா டேஸ்ட்டுங்க. சிக்கன் பிரியாணிக்கு ஒரு குருமா, மட்டன் பிரியாணிக்கு ஒரு குருமா, பரோட்டாவுக்கு தனியாக ஒரு குருமா, எல்லாத்துக்கும் தனித்தனி குருமாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணிட்டு நீங்களே தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, நார்மலான ப்ரைஸ் தான். பட் சிக்கன் நூடுல்ஸ், நூடுல்ஸ்னு வச்சுக்கேன் அப்படி லைனாக இழுத்தா இப்படி போயிட்டே இருக்கும். பட் இது கட் பண்ணி அழகாக மீடியமான கட்டிங்கில் இருக்குது, இப்படி தான் இருக்கணும் சாப்பிடும்போது. சிக்கன் நூடுல்ஸில் அந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகி நல்லா குக் ஆயிடுச்சுங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுது. நான் சாப்பிட்ட ஃபுட்டில் எல்லாமே ஸ்பைசி சால்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதனா ஒன்றாவது பேலன்ஸ் வரும், இதில் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, இதில் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் சாப்பிட்ட வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் உங்களுடைய டேஸ்ட் மாறும். நீங்கள் ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்லாம், சால்ட்டு கம்மியாக சாப்பிட்லாம், குறைச்சி சாப்பிட்லாம். பட் நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி தங்கணும். எல்லா ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் சாப்பிடல, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கொடுத்துருவாங்க, நான் கையில் சாப்பிட்றேன். ஏன்னா நம்ம கையில் சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட்டே நமக்கு தெரியும். நம்ம சாப்பிட்ட பின்னாடி மோஸ்ட்லி கடைசியாக என்ன சொல்லுவோம், மாஸ்டர் ஒரு ஆம்லெட். அவங்க என்ன பண்ணுவாங்க, முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம் சால்ட்டு சில்லி போடுவாங்க, இல்லைன்னா வந்து பெப்பரு சேர்த்து போடுவாங்க. ஆனால் மாஸ்டர் ஸ்பெஷல் ஆம்லெட் போட்டிருக்காங்க வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி. அந்த ஆம்லெட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆச்சுங்க, சால்ட்டு பெப்பரு எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சம் நாக்கு கொஞ்சம் சுடுது. சிக்கன் ஒன்று பெண்டிங் இருக்குது, எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன். சிக்கன் மட்டும் ஒன்று இருக்கா? இல்லை, சிக்கன் ரைஸும் இருக்குது. சிக்கன் ப்ளஸ் ரைஸு, இதுலேயே சிக்கன் ரைஸ் இருக்குது. ஒரு டைம் அண்ணா இதே கடையில் தான் வந்தேன் சாப்பிடும் போது. இந்த சிக்கன் எடுத்து இந்த சிக்கன் ரைஸில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ரைஸ் எல்லா கடையிலையும் நார்மல் தான். மோஸ்ட்லி ஒரு கடையில் ஒரு விதமாக ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வேணும்னா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி. பட் இங்கே நல்லா இருக்குங்க. கடை எப்பயுமே சிம்பிளாக இருந்தாலும் அந்த டிஷ்ஷு வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். குட் ஃபுட், குட் டேஸ்ட், குட் மூடு.
நான் மோஸ்ட்லி எனக்கு ஸ்பைசி அதிகமாக நான் சாப்பிட மாட்டேன், கரெக்டாக இருக்கு ஸ்பைசி. ஸோ எனக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் முட்டை வீச்சு பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, செம சாஃப்டாக இருக்குது. ஏன்னா முட்டைலாம் உடச்சு விட்டு அதை ஃபோல்ட் பண்ணி செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னொன்று சாப்பிடலான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். ஸோ ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாமே ஆர்டர் நான் பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் சாப்பிட முடியறதுக்குள்ளே எனக்கு வயிறே நிறைஞ்சிருங்க. ஸோ நீங்களும் இந்த டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சென்டருக்கு வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க, மோஸ்ட்லி நம்ம வாட்டர் எதில் குடிப்போம், வாட்டர் பாட்டில் வைப்பாங்க இல்லைன்னா பாட்டில் இல்லை டம்ளரில் வைப்பாங்க. இங்கே காப்பரில் வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் டம்ளர் காப்பர் ஆச்சுங்களா, கண்டிப்பாக காப்பரில் நம்ம இந்த டம்ளரில் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் தான். பட் என்ன பெனிஃபிட்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் ஞாபகம் இல்லை. ஸோ பட் இது குடிக்கிறதுனால நமக்கு நல்லது தான், நமக்கு அந்த தாது சத்து மினரல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து இந்த காப்பர் மூலமா நமக்கு உடம்பு நல்லது. வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி காப்பர் டம்ளர் காப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி தான் குடிப்போம், முடிச்சு பின்னாடி சாப்பிட்டு முடிச்சு பின்னாடி அந்த தண்ணியில் தான் நம்ம சாப்பிட்டு முடிப்போம். நம்ம அப்படி குடிச்சிட்டு கை கழுவுமா, ஸோ ரெண்டுமே இதில் தான். ஸோ நமக்கு உடம்புக்கு நல்லது எதுவோ அதை மட்டும் தான் நம்ம தேடி தேடி ஆரோக்கியமாக இருக்கிறத சாப்பிடணும். பாய் பாய், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.